இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் கண்ணனே வந்து உண்மையாக ஒத்துக்கிறார். என்னன்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து லஞ்சம்லாம் வாங்கினேன், ஆனால் இந்த தடவை நான் வாங்கலை, என்னை யாரோ வேணும் மாட்டி விட்டாங்க, எப்படி வந்துச்சுனே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த புது மேனேஜர், அந்த பழைய மேனேஜர் ஒருத்தவங்களை துரத்தி விட்டுனேன், அவங்க தான் அது காரணமாக இருக்கணும், அவங்க தான் கிக்கி பிக்கின்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க அரெஸ்ட் ஆகும்போது பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் மூளையோடு நடந்த மாதிரி இருந்திருக்கும். அது நடந்துக்காமல் என்னை கூட்டு போயிருங்கண்ணே, என்னை கூட்டு போயிருங்கண்ணே அப்படிங்கிற கதிர் போய் திருப்பி பேசினா என்ன சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படா அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறாங்க அவரை. அவர் ஒன்று லாயர் கூட கூப்பிட்டு வரல, அனுப்பிவிட்டுனா நான் அனுப்பிவிட்டுருவோமா, என்ன ஸ்கூலில் பிரச்சனை பண்ணியிருக்காரு அவர், ஸ்கூலில் வந்து அண்ணன் வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு பேசினதுக்கு பிறகு பார்த்தா அவர் வந்து சப்ஜெயிலுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. விட்டுருங்களேன் அப்படின்னா கோர்ட்டில் தான்ப்பா பார்க்கணும், எல்லா ப்ரூஃபும் இருக்குது, நீங்கள் வந்து அவர் வேலை தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. வீட்டில் எல்லாரும் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டானே, இப்படி லஞ்சம் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்ல, லஞ்சம்லாம் அவர் வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜனார்த்தனுக்குலாம் ஃபோன் வந்து, உங்கள் மாப்பிள்ளையோட தம்பி பண்ண காரியத்தை பாருங்கள் நியூஸில் வந்திருக்காருன்னு உடனே அதை காமிக்க ஜீவா உடனே வந்து ஷாக் ஆகி ஜீவாவும் மீனாவும் கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதில் வேறு ஜனார்த்தனன் இவனால் தான் அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே நினச்சேன். அந்த குடும்பத்துக்கு சத்தியமூர்த்தி நேரம் தவறாதவர், அப்படி ஒரு நேர்மையான மளிகை கடைக்காரருக்கு பிறந்த பையனாக வச்சு தம்பியாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசார். ஸோ அந்த சமயத்தை இங்கே நேராக வீட்டுக்கு வந்தால் இங்கே கதிர் வந்து வெறுங்கையை வீசிட்டு வந்ததை பார்த்துட்டு உடனே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து ஐஸ்வர்யாலாம் வந்து அப்படியே வந்து கேட்க ஆரம்பிக்க, விடமாட்டேன்ட்டாங்க, அவன் மேஜையில் தான் பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக லஞ்சம் வாங்கிக்க மாட்டான், எந்த தப்புமே நடந்திருக்காது, அவன் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு தானே வந்து பேசும்போது இந்த மாதிரி முட்டு கொடுக்குற வேலையை முதல் நிறுத்து, ஒன்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும், சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்த கூட எப்போ பார்த்தாலும் அவன் கிட்டக்க போய் 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 அவனை காப்பாற்றி கூட்டு வந்து அவன் வந்து ஆஃபீஸராக ஆளே மாறிட்டான், கண்டிப்பாக அவன் லஞ்சம் வாங்கிருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் மாமா, அப்படின்னா அவன் ஜெயிலே கிடக்கட்டும் அப்படிங்கிறார். என்னமாம் மனசாட்சியெலாம் பேசுறீங்க, நம்ம கண்ணை மாமா, நம்ம இப்போ தம்பி உங்கள் தம்பி நம்ம கண்ணை அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கதிர் ஆனால் சொல்லவே இல்லை, என்னன்னா வந்து அவர் வந்து அப்பப்போ லஞ்சம் வாங்கினேன்னு சொன்னதை சொல்லவே இல்லை, அப்படியே நல்லா கல்லூரி மங்கனாட்டம் மறைச்சிட்டே இருந்தார். இப்போ நீ தானா இங்கே கூட்டு வந்த வேற மூர்த்தி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு கட்டத்தில் அழுது அவன் நிறைய பணத்தை அப்போ கொண்டதுக்குன்னு கொடுப்பான், ஏதோ கமிஷன் சொல்லுவான், நான் தான் தெரியும் அப்படி என்னன்னு கேட்கலாம் பதிலே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ கரண்ட்டு பில்லுக்கே காசு இல்லாதவன் அப்போ வந்து கையில் காசு கொடுக்குறான்னா அப்போ என்ன அர்த்தம், அவன் லஞ்சம் வாங்கினது உண்மைதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து எப்படியாச்சும் அவனை வெளில கூட்டு வந்துட முடியாதா, அவன் நிரபராதின்னு நிரூபிச்சிட முடியாதா அப்படின்னா வந்து இதுக்கு மேலே தான் லஞ்சம் வாங்கியிருக்கான் எப்படி பண்ணாலும் தப்பு தான் நான் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இவர். ஸோ இப்போ இந்த கலையபரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திடீர்னு டக்குன்னு வந்து ஐஸ்வர்யாவுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிரசவ வழியே வந்துடுது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இந்த வீட்டில், கண்ணனை வெளில கூட்டுருவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு பக்கம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்ணனை வெளில கூட்டுறணுமா கூடாதா, உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.